புனிதமான ஒரு வார்த்தையை சொல்லி பேசுறாரு. யார் பேசுறாருன்னா சவுக்கு சங்கரும் ரெட்ஃபிக்ஸ் பிலிக்ஸ் ரெண்டு பேருமே. என்ன அந்த புனிதமான வார்த்தைன்னு பாத்தீங்கன்னா தோழர்னு கூப்பிடுறாரு. அந்த தோழர் அப்படின்ற வார்த்தைக்கும் புல்லுடைய மகிமை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அண்மையில் கைதான சவுக்கு சங்கர் குறித்து தமிழர் முன்னேற்ற படை வீரலட்சுமி செய்தியாளர் சந்திப்பில் பேசியுள்ளார். சவுக்கு சங்கரை ஏவியது யார் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். அவருக்கு ஆதரவு தெரிவித்தவர்கள் அவரால் ஆதாயம் அடைந்தவர்களும் ஆதாயம் அடைய போகிறவர்களும் என்றுமே அவர் குறிப்பிட்டுள்ளார். ரெட்பிக்ஸும் சவுக்கு சங்கரும் பேசுகிற போது தோழர் என்ற சொல்லை பயன்படுத்தி உள்ளனர். தோழர் என்று சொல்லுக்கு மகிமை என்ன தெரியுமா என்று அவர் கேட்டுள்ளார். சமூக நீதிக்கான அநியாயங்கள் நடக்கிற போதும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறித்தும் சாதி மதத்திற்கு எதிரான அடக்குமுறை குறித்தும் பிரச்சனைகள் வருகிற போது தோழர் என்று நாம் அழைத்து பார்த்தால் லட்சக்கணக்கானோர் நமக்காக உதவ முன்வருவார்கள் என்று வீரலட்சுமி தெரிவித்துள்ளார். பெண்களுக்கு அப்படி கண்கொள்ளா காட்சி மாதிரிதான் இருந்தது. 10 பெண் போலீஸுக ஒரு அந்த அவரை வந்து உட்கார வச்சு தூக்கிட்டு வந்து இந்த விட வந்து கேவலப்படுத்த முடியுமா சவுக்கு சங்கரை? உங்களுக்கு உங்களை யார் ஏவனாங்க? அதாவது தமிழ்நாட்டில் வந்து சவுக்கு சங்கருடைய கருதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்குது யாருன்னு பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கரால் ஆதாயம் அடைஞ்சவங்க, ஆதாயம் அடைஞ்சிட்டு இருக்கவங்க, இனிமேல் ஆதாயம் அடைய போகிறவங்க தான் இன்றைக்கி கைதுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. மற்றபடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் யாராவது அவருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்களா? இல்லை. ரெண்டாவது வந்து ஒரு யூடியூப் சேனலில் வந்து எதிரும் புதிரமாக உட்காந்து சமூகத்திற்கு எதிராக ஒரு கருத்துக்களை பேசுகிற போது புனிதமான ஒரு வார்த்தையை சொல்லி பேசுகிறாரு. யார் பேசுகிறாருன்னா சவுக்கு சங்கரும் ரெட்ஃபிக்ஸ் பிலிக்ஸ் ரெண்டு பேருமே. என்ன அந்த புனிதமான வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா தோழர்னு கூப்பிட்றாரு. அந்த தோழர் அப்படின்ற வார்த்தைக்கும் அந்த அந்த சொல்லுக்கும் அந்த அந்த சொல்லுடைய மகிமை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த தோழர்ன்ற வார்த்தையுடைய அந்த 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 வார்த்தைக்குன்னு இங்கே இந்தியாவில் மட்டும் இல்லை உலக லெவலில் வந்து அந்த தோழர்ன்ற வார்த்தையை கூப்பிட்டா ஒரு பெண்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு குற்றம் நடந்தாலோ, இந்த மண்ணுக்கு எதிராக ஒரு உரிமை பிரச்சனை நடந்தாலோ, நீ வறுமையில் வாழ்னாலோ, சாதி மதத்துக்கு எதிராக உனக்கு அடக்குமுறை இருந்தாலும், சமூக நீதிக்கு எதிராக நீ உனக்கு வந்து அடக்குமுறை உங்கள் மேலே ஏவப்பட்டாலோ தோழர்ன்ற வார்த்தையை மட்டும் நீங்கள் சொல்லி பாருங்கள். தோழர்களேன்னு கூப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு லட்சக்கணக்கான